ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது இஸ்ரோவின் இளம் விஞ்ஞானி பயிற்சிக்கு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இஸ்ரோவின் இளம் விஞ்ஞானி பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுதான் ISRO-வின் அதிகாரப்பூர்வ இணையதளம் விஞ்ஞானி கரியாகிராம் இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த யுவிகாவை பத்தி, அதாவது இளம் விஞ்ஞானி திட்டத்தில் பங்கேற்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பள்ளி மாணவர்களிடம் விண்வெளி அறிவியல் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் யுவிகா என்ற இளம் விஞ்ஞானி திட்டத்தை இஸ்ரோ 2019 முதல் அறிமுகம் செய்தது. இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு பல்வேறு செயல்முறை விளக்க பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. மேலும் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடும் வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. இதற்காக ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் தலா 3 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதன்படி இந்த ஆண்டுக்கான யுவிகா பயிற்சி வரும் மே மாதம் 15 முதல் 26 வரை நடைபெற உள்ளது. பள்ளியில் 9 வகுப்பு பயில மாணவர்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்காக இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருப்பம் உள்ளவர்கள் ISRO இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். பயிற்சிக்கு தேர்வாகும் மாணவர்களின் தற்காலிக பட்டியல் April 10 வெளியிடப்படும். அவர்கள் தங்கள் சான்றிதழ்களை மின்னஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும். பின்னர் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு இறுதி பட்டியல் April 20 வெளியாகும். தேர்வாகும் மாணவர்களுக்கு திருவனந்தபுரம், ஸ்ரீஹரிகோட்டா உள்ளிட்ட இஸ்ரோவின் 7 ஆய்வு மையங்களில் பயிற்சிகள் அளிக்கப்படும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி, நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். யுவிகா 2023 இஸ் பிகினிங் அனௌன்ஸ்ட் ஹியர் ஆர் தி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த புரோகிராம் அனௌன்ஸ் பண்ண டேட் March 15, 2023, ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ற டேட் March 20, 2023, ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட் டேட் April 3, 2023, ரிலீஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட் April 10, 2023, ரிலீஸ் ஆஃப் செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் April 20, 2023 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் ரிப்போர்ட்டிங் பை செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அட் ரெஸ்பெக்டிவ் ISRO சென்டர் May 14, 2023 அப்படி கொடுத்திருக்காங்க. யுவிகா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ற டேட் May 15 முதல் 26 வரை 2023. சென்ட் ஆஃப் டேட் ஃபார் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் சென்டர் May 27, 2023 தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களை பயிற்சி முடித்து அனுப்பி வைப்பாங்க. அப்புறம் தி செலக்சன் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் இன் யுவிகா 2023 will be carried out on the basis of following parameters அப்படினு கொடுத்திருக்காங்க. பின்வரும் பட்டியலின்படி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதாவது 8 வகுப்பு அல்லது கடைசியாக நடத்தப்பட்ட தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் 50%, ஆன்லைன் வினாடி வினா செயல்திறன் அடிப்படையில் 10%. அதாவது நீங்க விண்ணப்பிக்கும் போது, விண்ணப்பிப்பதற்காக ரெஜிஸ்டர் பண்ணும் போது, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே உங்களுக்கு ஆன்லைன் குயிஸ் நடக்கும். ஆன்லைன்ல நீங்க பண்ண வேண்டியிருக்கும். அதன் அடிப்படையில் 10%. அப்புறம் அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்று கடந்த 3 பள்ளி, மாவட்ட, மாநில மற்றும் அதற்கு மேல் இடம் பிடித்ததன் அடிப்படையில் 2, 5, 10% ஒலிம்பியாட் அல்லது அதற்கு சமமான ரேங்க் பட்டியலில் உள்ளவர்கள் கடந்த 3 பள்ளி, மாவட்டம் மற்றும் மாநில அளவில் 2, 4, 5% விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள். அதாவது கடந்த 3 பள்ளிகள் அளவிலும், மாவட்ட அளவிலும், மாநிலத்தின் அளவிலும் 1 முதல் 3 ரேங்க் மற்றும் அதற்கு மேல் இடம் பிடித்தவர்களுக்கு 2 மற்றும் 4, 5% NCC NSS உறுப்பினர்கள், அதாவது கடந்த 3 NSS NCC உறுப்பினர்களுக்கு 5%, பஞ்சாயத்து பகுதிகளில் உள்ள கிராம மற்றும் கிராமப்புற பள்ளிகளில் படித்தவர்களுக்கு 15%. இந்த அடிப்படையில மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்புறம் முக்கியமான ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் மற்றும் யூனியன் பிரதேசத்திலும் இருந்து குறைந்தபட்ச மாணவர்களின் பங்கேற்பு உறுதி செய்யப்படும். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் குறைந்தது 3 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் கீழ்வரும் இஸ்ரோவின் 7 மையங்களில் இந்த திட்டம் செயல்படுத்த உள்ளது. அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் டேராடூன், விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரம், சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா, UR-ராவ் சேட்டலைட் சென்டர் பெங்களூரு, ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அகமதாபாத், நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் ஹைதராபாத், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் ஷில்லாங் ஆகிய இடங்களில் இந்த பயிற்சிகள் நடக்க உள்ளது. அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் பயண செலவு 2 வகுப்பு AC ரயில் கட்டணம் அல்லது மாநில அரசு பேருந்து கட்டணம், அருகில் உள்ள ரயில் நிலையத்திலிருந்து சம்பந்தப்பட்ட பயிற்சி மையத்திற்கு சென்று திரும்புவதற்கான 2 AC கட்டணம் வழங்கப்படும். அந்தந்த இஸ்ரோ மையத்திலிருந்து பயண கட்டத்தை திரும்ப செலுத்துவதற்கான அசல் பயணச்சீட்டை மாணவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். மாணவர்கள் 2 AC ரயிலில் பயணிக்கவில்லை என்றால் கட்டணத்தின் அதிகபட்ச தொகை திருப்பி செலுத்தப்படும். அப்புறம்
and studying in class 9 as on January 1st, 2023 within India is eligible to apply. 9th வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜனவரி 1 2023 அன்னைக்கு 9th வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் யுவிகா 2023 அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே புதுசா ஒரு பேஜ் ஒன்னு ஓபன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்னு ஓபன் ஆயிருச்சு. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆண்ட்ரிக் ஜிக்யாசா அப்படினு கொடுத்திருக்காங்க. ISRO யுவிகா இல்ல ரெண்டு லாங்குவேஜ்ல இருக்கு. நீங்க ஹிந்தி செலக்ட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலயும் இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்த மாதிரியே ஃபர்ஸ்ட்ல அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், செலக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுலயும் கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஹவு டு ரெஜிஸ்டர் ஃபார் யுவிகா 2023 அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் ISRO ஆண்ட்ரிக் ஜிக்யாசா பிளாட்ஃபார்ம். அப்புறம் செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா வெரிஃபை யுவர் இமெயில் ஹஸ் ரிசீவ்ட் ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் இன் அபோவ் வெப்சைட். ப்ளீஸ் கிளிக் ஆன் த வெரிஃபிகேஷன் லிங்க், சென்ட் யுவர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி. அதாவது நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அதுல ஸ்பேஸ் குயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அதை நீங்க ஆன்லைன்லேயே பண்ண வேண்டியிருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ஃபோர்த் ஸ்டெப்ல ஃபில் யுவர் பர்சனல் ப்ரொஃபைல் அண்ட் எஜுகேஷனல் டீடைல்ஸ். அப்புறம் 5th ஸ்டெப்ல ஸ்டூடண்ட் நீட் டு டேக் போட்டோ காப்பி ஆஃப் த சர்டிபிகேட் அண்ட் அட்டஸ்ட் த சேம் பை த பிரின்சிபல் அல்லது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் உங்க சர்டிபிகேட் எல்லாம் அட்டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வெப்சைட்ல எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். 6th ஸ்டெப் ஜெனரேட் யுவர் சர்டிபிகேட் ஃபார் வெரிஃபிகேஷன் பை யுவர் பிரின்சிபல் ஆர் ஹெட் ஆஃப் ஸ்கூல் பேரண்ட் கார்டியன் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 7th ஸ்டெப் ஸ்கேன் அண்ட் அப்லோட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சப்மிட் த அப்ளிகேஷன் அப்படின்னு டீடைலா கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க கூடிய மாணவர்கள் இதை கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஃபைனலா இங்க ஒரு டேப் கொடுத்துருக்காங்க, அப்ளை ஃபார் யுவிகா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுதான் லாகின் யுவர் அக்கௌண்ட் லாகின் பேஜ். இங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க புது யூசரா இருக்கும்போது இங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க, இதுல கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஃபர்ஸ்ட்ல நேம் என்டர் பண்ணணும், மிடில் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் யுவர் இமெயில் ஐடி, அப்புறம் உங்க ஃபோன் நம்பர், அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணணும். பிறகு லாகின் பண்றதுக்காக நீங்க இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால பாஸ்வேர்டை மறக்காம வச்சுக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்க கண்ட்ரியை செலக்ட் பண்ணணும், உங்க சிட்டி செலக்ட் பண்ணணும், உங்க ஸ்டேட், ஸ்டூடெண்ட், கிளாஸ் 9th கிளாஸ், உங்க ஸ்கூல் எங்க என்டர் பண்ணணும், உங்க ஸ்கூல் நேம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு உங்க மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்கை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா குயிஸ் ப்ரோக்ராம் ஓபன் ஆகும். அதுக்கு பிறகு அந்த கைட்லைன்ஸ்ல கொடுத்த மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 9th வகுப்பு படிக்கும் மாணவர்கள், திறமையான மாணவர்கள் இந்த இளம் விஞ்ஞானி பயிற்சிக்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.